எப்படி இருக்கீங்க? எங்க ஜப்பான், எங்க ஜப்பான் ஜப்பான் குட்டி பாப்பாவை பார்க்க வந்திருக்கோம். ஜப்பான் குட்டி பாப்பாவை பார்க்க வந்திருக்கோம். ஆமா, ஊர் விட்டு ஊரு திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கோம். அப்படிதானே? பின்னாடி ஒரு கார்ல வந்துட்டு இருக்காங்க. நம்ம அப்படி அனிஷா வீட்டு கிட்ட வந்தாச்சு. அப்படி சாப்பிட்டுட்டு பாப்பா போய் பார்த்து பார்த்துட்டு அப்படி ஊருக்கு கிளம்புறாங்க. இப்ப நம்ம சாப்பிடறதுக்கு இறங்கியாச்சு. அன்னைக்கு திருநெல்வேலி பாண்டியன் ஹோட்டல். நம்ம ஒரகடம் ரோட்லேயே இருக்கு. ஒரகடத்துலேருந்து நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் போகிற ரோட்லேயே இருக்கு. இங்கேயும் சாப்பாடு பரவலாமல் இருக்கும். ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன், அதனால சரி. நான் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆந்திரா மெஸ் நம்ம அந்த அதுவுமே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரகடம் அந்த ஜங்ஷன்லேயே இருக்குது. அந்த பிரிட்ஜு, அந்த சர்வீஸ் ரோட்டில் இருக்குது. எனக்கு அங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி யோசித்தேன். அங்கே சாப்பாடு வாங்கி சாப்பிட்றலான்ட்டு, அங்கே இல்லைன்றதுனால இங்கே வந்தாச்சு. இங்கேயும் பரவாயில்ல, சாப்பிட்டோம். ரைஸு, அப்புறம் லாலிபாப், அப்புறம் சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டங்கள் இல்லை. அதனால் இதோட நிறுத்தியாச்சு. ஏன்னா ரைஸ் மட்டும் தான் இருக்குது, நாங்கள் சாப்பாடு அந்த மாதிரி ஐட்டங்கள் இல்லை. ஆந்திரா மெஸ்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சாப்பாட்டில் அந்த ஒரு பவுடர் பொடி மாதிரி தருவாங்க. அதை வந்து நம்ம நெய்யில் ஊற்றி அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த பருப்பு பொடி மாதிரி, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை போட்டு நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். அந்த பவுடரு, அந்த பொடி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இனி ரெடி பண்ணி வைக்கணும் வீட்டில். அனிஷாட்ட போய் கேட்கணும் ரெடி பண்ண தெரியுமான்ட்டு. இல்லைனா நெட்டில் கிட்ட பார்த்தா ரெடி பண்ணி தான் சொல்லணும். சரி, நீங்கள் யாராவது உங்களுக்கு அந்த பொடி எப்படி ரெடி பண்ணணும், என்னெல்லாம் போட்டு அரைக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இனி அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜப்பான் குட்டி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போயிட்டு பார்த்துட்டு அவங்க அப்படி இந்த பாதைக்கு அப்படி ஊர் கிளம்புறாங்க. திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க சித்தி, அப்புறம் சித்தி பசங்க எல்லாமே, அண்ணன் தம்பிங்க தான், அண்ணன் தம்பிங்க, அப்புறம் தங்கச்சி, தங்கச்சி பசங்க எல்லோரும் வந்திருக்காங்க. சரி, அப்படி முடிச்சுட்டு இனி அவ்வளோதான், அப்படி பாப்பா பார்த்துட்டு உடனே கிளம்புறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஜப்பான் குட்டிக்கு அவங்க பெரியப்பா மோதிரம் போடுறாரு. பெரியப்பான்னா எங்கள் சித்தப்பாக்கு வந்து நாலு பசங்க. எங்கள் இப்போ இவன் வந்து மூத்தவன். மூத்தவன்னா நான் இவ்வளோ நாள் வந்து இவனுக்கு என்னோட எனக்கு இவனுக்கு தான் வயசு கம்மின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இவ்வளோ நாள் வந்து அவனுக்கு, அவன் வந்து சிங்கிள் மேனாக இருந்தான், அதனால் நான் அவனோட வயசை சொல்ல வரும்ல. இப்போ வந்து அவன் ஃபேமிலி மேன் ஆகிட்டான், அதனால் தைரியமாக சொல்லலாம். என்னோட ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ என்னமோ மூத்தவனாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ வந்து பாப்பாவுக்கு எடுத்தால ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ் வந்து கலர் கலராக வந்திருக்கு. மோதிரம் போட்டோடனே ட்ரெஸ்ஸு, மோதிரம் வந்து அவளுக்கு சேரலை. ஏன்னா எல்லா அந்த குட்டி மோதிரங்களே சேராதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சைஸ் பெருசாக தான் இருக்குது. இனி இதை ஒரு வயசில் தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் வந்து கலர் கலராக இருக்குது. இந்த கலர் கலர் ட்ரெஸ் எல்லாமே நம்ம இனி பெரிய பிள்ளையான அப்புறம் தான் போட வேண்டியிருக்கோம். ஆனால் சூப்பர் கலராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டாங்க, அவ்வளோதான். இது நம்ம அந்த அதோ தெரியுதுல, மலை, மலைக்கு மேலே எல்லோரும் லைனாக போய் மேலே வரைக்கும் ஏறி சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே இருக்கிறது வந்து பெருமாள் சாமி, சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் ஆகும், மதுரையில் தம்பி ரெண்டு பேர் மதுரையில் இருக்கானுங்க, அவங்கள அப்படி மதுரையில் விட்டுட்டு இவங்க எல்லாருமே அப்படி ஸ்ட்ரைட்டாக ஊருக்கு போயிடுவாங்க. இங்கேருந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் இப்போது அஞ்சு மணிக்கு, ஆமாம் அஞ்சு மணிக்கு போல், அஞ்சு அஞ்சரைக்கு போல் கிளம்புறாங்க. காலையில் ஒரு மூணு மணி, நாலு மணிக்கிட்ட ஆயிரும். அப்படி பொறுமையாக போனாலும் நம்ம ஊருக்கு மதுரையில் விட்டு அப்படி ட்ராவல் பண்ணிட்டு போனாலும் ஏனி ஃபுல்லாக அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது, அதனால் சல்லுன்னு போயிடலாம். அதில் எல்லோருமே மாற்றி மாற்றி அப்படி ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஃபேமிலிக்குமே அநேகமாக நம்ம இந்த மாதிரி ஒரு சுமோவோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு பெரிய வண்டியோ தான் எடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கேன். ஏன்னா நமக்கு வந்து நம்ம வச்சுருக்க வண்டி வந்து இப்போ வந்து ஃபோர் சீட் வண்டி வந்து பத்தலை. ஃபோர் சீட்டாக, நம்ம ஃபைவ் சீட் வரும், பின்னாடி மூணு, டிரைவர் ஒன்று, நம்ம ஃபைவ் சீட் வண்டி பத்தலை. இந்த மாதிரி ஒரு வண்டியை வந்து நம்ம ஒன்று போட்ட வண்டி தான். சரி, நெக்ஸ்ட் அப்படி அவங்க ரூட் மட்டும் சொல்லி விட்டுட்டு அனுப்பிட வண்டி தான் அவங்களுக்கு. சரி, அவ்வளோதான், நம்மளும் இன்றைக்கி கிளம்பிட வண்டி தான். இன்றைக்கி நம்ம வர்ற மாதிரி பிளான் இல்லை ஜப்பான் குட்டியை. இப்போது சித்தி சித்தி பசங்களாம் வந்தோடனே அப்படி இன்றைக்கி பிளான் போட்டு நம்ம ஜப்பான் குட்டியை பார்க்குறதுக்காக நாங்களும் வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இங்கே அண்ணன் வீட்டுக்கு போகிறோம், பிரபா அண்ணன் வீட்டுக்கு, அம்மாவோட அக்காப்பையன். அவங்க வந்து இப்போ மெயினாக ஒன்று சொல்லணும், நம்ம இப்போ ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம்ல, அதுக்கு வந்து எங்கள் அண்ணன் மொபைல் வீடியோ பார்த்தான்னா என்னை வந்து இன்றைக்கி வெளுத்துட்டா. வீடியோன்னும் எனி எனிதான் அப்லோட் பண்ண போகிறேன், என்ன போகிறக்குள்ள பார்த்துட்டானா ஏசுவா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு நம்ம ஒரு ஹோட்டல் போனதுக்கு இவன் சரியான ஆளாக இருக்கான், நம்மளும் தான் அன்றைக்கி போனாலும் என்ன கூப்பிட்டு போனானா வாங்கினான்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன வருன்னு வருத்துட்டாலாம், வெளு வெளுன்னு வெளுத்துட்டாலாம். சரி பாப்போம், இன்றைக்கி வீட்டுக்கு போனோடனே அவட்ட போய் கேட்கணும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ அங்கே தான் கிளம்ப போகிறோம். ஓகே.